நான் போகாத நாடு கிடையாது. எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்கேன், எங்கேனாலும் சரி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தான் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்காங்க. எந்த சயின்டிஸ்ட்னாலும் சரி, எந்த அறிவியல் மேதையினாலும் சரி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எஸ்பெஷலி சவுத்தில் உள்ளவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நான் எந்த இடத்துக்கு போகிறானாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர், அதுவும் தூத்துக்குடி சாயலில் உள்ளவங்க தான் இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நீங்கள் கடந்த ரெண்டு வருடமாக யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்டர்நெட் அப்படின்னு இருக்கிற நீங்கள் அதில் உள்ள ஸ்டேட்டஸ் வைக்கிறது எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் வைக்கிற ஃபோட்டோ, அதை வைக்கிறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. அதை உருவாக்குற யார் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்? இன்னைக்கு நம்மளுடைய அறிவுத்திறனை மீடியாவில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வச்சு நம்மளை முன்னேற விடாமல் ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணி நம்மளை ஆக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாம் அடிமையாக இருக்கிறோம். இது கவர்மெண்ட் சார்பாக இந்த ஆப்லேயே எங்கள் பிள்ளைகள் அழிந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட முதல்வர் அவர்கள் இந்த கலை திருவிழாவை நம்ம பிள்ளைகள் இந்த கொரோனாவில் மீடியாவில் நம்ம பிள்ளைகள் அறிவுத்திறனை அப்படியே மங்கிருப்பவரக்கூடாது அப்படிங்கிற காணி முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சிந்தனையில் இந்த கலை திருவிழாவை ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய மூளை, உங்களுடைய உடல் வலிமை, உங்களுடைய திறமைகளை தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில், உலகம் முழுவதுங்களே கொண்டு போகணும்னு சொல்லி ஒரே நோக்கத்தோடு வச்சுருக்காங்க. தயவுசெய்து, நான் ஒரு விவசாய குடும்பத்தில், ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்தவன், என்னோடய நோக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர், எங்கள் அக்கா வந்து அவளோட கம்மலை கலட்டி தந்தா, அந்த கலட்டி வச்ச அந்த வாடகை, அந்த என்னது சொல்லுவாங்க, அதுக்கு லோனில் வைக்கிற அந்த கம்மல் 500 ரூபாய்க்கு வச்சு தான் நான் படிக்க போனேன். ஆனால் அந்த இடத்துல இப்போ உட்காந்துருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ், ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க யாரோ ஒரு அன்னோன் பர்சன் இன்னைக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் 6ஆம் கிளாஸ்லேருந்து எம்எஸ்சி வரைக்கும் கவர்மெண்ட் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன், கவர்மெண்ட் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான் இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் அந்த ஒரு காலேஜ், ரெண்டு காலேஜ் வச்சுருக்கோம், ரெண்டு கப்பல் வச்சுருக்கோம், மாலத்தீவில் ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கோம், ஒரு சாதாரண விவசாய ஃபேமிலியில் வந்த நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்கள் மனசில் ஆழமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற்றவங்க மட்டும் வெற்றியாளர் கிடையாது, இதில் தோல்வி பெற்றவங்களும் வெற்றியாளர் தான். கஜினி மும்போது அடிக்கடி படையெடுத்துருப்பான், ஆனால் கடைசியில் படையெடுத்துக்கிட்டு வின் பண்ணான். அதே போல் உதயா கீர்த்தி அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா? உதயா கீர்த்தி யாருக்கா தெரியுமா? உதயா கீர்த்தின்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியல பார்த்தீங்களா? இது நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு யார் சினிமா நடிகர் லேட்டஸ்டாக ஸ்ட்ரெஸ் போட்டிருக்கான், லேட்டஸ்ட்டாக என்ன கார் வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிடுவோம். ஆனால் உதயா கீர்த்தின்னு ஒரு தேனி மாவட்டத்தில் உங்களை மாதிரி ஒரு குக்கிராமத்தில் அலியாபுரம்னு ஒரு கிராமத்தில் பிறந்த பிள்ளை, அவள் வந்து கற்ற போட்டி, இப்படி தான் அந்த உங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸில் கலந்து கிடக்கிற ஒரு கற்ற போட்டி, எங்கேருந்து வச்சாங்கன்னா இஸ்ரோலேருந்து வச்சாங்க. அந்த கற்ற போட்டியில் கலந்து கொண்ட அந்த பொண்ணு 700 பேர் அட்டன் பண்ணாங்களாம், 700, உங்களை மாதிரி இன்னைக்கு 1800 பேர் கலந்து விடுறீங்க, அன்றைக்கி 700 பேர் கலந்து கொண்டாங்களாம். அதில் குக்கிராமத்தில் இருக்கிற விவசாய ஃபேமிலியில் உள்ள பிள்ளை அந்த 700 பேரில் முதலாளாக வந்தாலாம், அவளை கூப்பிட்டு போய் இஸ்ரோவில் போய் ராக்கெட்டை தொட வச்சாங்களாம். அந்த பிள்ளை ராக்கெட்டை தொட்டாலாம், எப்படியாவது இந்த ராக்கெட்டுக்குள்ளே நான் போகணும், எப்படியாவது இந்த நிலவுக்கு போகணும்னு சொல்லி அவள் கனவு கண்டாலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலந்தில், யுக்ரைனில் அவள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. உங்களை மாதிரி விவசாயப்படுத்தல, கூலி வேலை பார்க்குற, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு தான் இன்றைக்கி போலந்தில், யுக்ரைனில் இருக்கா. அதே போல் நீங்கள் வருவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.